அரசு வேலை வேங்கி தருவதாக 1.37 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் எடப்பாடி பழனிசாமி உதவியாளரின் நண்பர் கைது செய்யப்பட்டுள்ளார். சேலம் மாவட்டத்தில் பல்வேறு நபர்களிடம் இதுபோன்று பணம் வாங்கி ஏமாற்றியதாக உதவியாளர் மடி ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் அவரது நண்பர் செல்வகுமாரும் கைதாகி இருக்கிறார். 3 மாதங்களாக தலைமறைவாக இருந்த செல்வகுமாரை சேலம் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்திருக்கின்றனர். இதுதொடர்பாக மேலும் விவரங்களை செய்தியாளர் குமரேசனிடம் கேட்கலாம். குமரேசன், எடப்பாடி பழனிசாமியின் உதவியாளரின் நண்பர் கைது செய்யப்பட்டது எப்படி, எங்கு பதுங்கியிருந்தார், முழு விவரத்தை சொல்லுங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி கடந்த 4 ஆண்டுகளாக முதலமைச்சராக இருந்தபோது அவருடைய தனி உதவியாளராக இருந்தவர் தான் மணி. இவர் சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள நடுப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர். மணி எடப்பாடி பழனிசாமியிடம் தனி உதவியாளராக இருந்தபோது அரசு வேலை வாங்கி தருவதாக பல்வேறு நபர்களிடம் இருந்து அவர் பணத்தை வாங்கி கொண்டு வேலை வாங்கி தரவில்லை. குறிப்பாக அவருடைய நெருங்கிய நண்பர் சேலம் அருகே ஓமலூரை அடுத்துள்ள செம்மாண்டப்பட்டி பகுதியைச் சேர்ந்த செல்வகுமார், இவர் எடப்பாடியார் பேரவை என்ற ஒரு அந்த அமைப்பை துவங்கி வைத்துக் கொண்டு எடப்பாடியுடன் ஒரு நெருங்கிய நட்பு உள்ளவராக செல்வகுமார் காட்டிக்கொண்டார். செல்வகுமாரும் அதே போல எடப்பாடி பழனிசாமி தனி உதவியாளரான மணியும் நெருங்கிய நண்பர்களாவார்கள். இந்த செல்வகுமார் மூலமாகத்தான் பல பேருக்கு அரசு வேலை வாங்கி தருவதாக பணத்தை பெற்றுக்கொண்டு மணி மோசடி செய்திருக்கிறார். இது தொடர்பாக செல்வகுமார் ஏற்கனவே கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து ஒரு புகார் கொடுத்திருந்தார். அதாவது 1,37,00,000 ரூபாய் தன்னிடம் தான் 17 நபர்களிடமிருந்து அரசு வேலை வாங்கி தருவதாக பணம் வாங்கி கொடுத்திருந்தேன். அந்த 1,37,00,000 மணி ஏமாற்றிவிட்டார். எனவே அவரை கைது செய்து அதை மீட்டு தர வேண்டும் என்று செல்வகுமார் மணி மீது புகார் கொடுத்திருந்தார். அந்த புகார் மீதின்தான் விசாரணை நடத்தி கொண்டிருந்த நிலையில் தான் நெய்வேலியைச் சேர்ந்த தமிழ் செல்வன் என்ற இளம் பொறியாளர் மின்சாரத்துறையில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 17,00,000 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அதாவது செல்வகுமார் மூலமாக மணியிடம் 17,00,000 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அந்த 17,00,000 ரூபாயை பெற்றுக்கொண்ட மணி மற்றும் செல்வகுமார் அரசு வேலை வாங்கி தராமல் அவரை ஏமாற்றி வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு புகார் கொடுத்ததின் அடிப்படையில் தான் தற்போது மணி மற்றும் அவருடைய நெருங்கிய நண்பர் செல்வகுமார் ஆகிய இருவர் மீதும் சேலம் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த நிலையில் அவர்களை கைது செய்ய முனையும் பொழுதுதான் இருவருமே தலைமறைவானார்கள். மணி மற்றும் செல்வகுமார் இருவருமே தனித்தனியாக தலைமறைவானார்கள். இந்த நிலையில் தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மணி கைது செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து செல்வகுமாரை தொடர்ந்து தேடி வந்த நிலையில் தான் இன்று காலை சேலம் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் கொண்டனாம்பட்டி பகுதியில் செல்வகுமார் பதுங்கி இருந்தபோது அவரை கைது செய்திருக்கிறார்கள். தற்போது கைது செய்து அவருக்கு சிறையில் அடைப்பதற்கான நடவடிக்கையை எடுத்து வருகிறார்கள். குறிப்பாக செல்வகுமாரும் எடப்பாடி பழனிசாமியின் தனி உதவியாளராக இருந்த மணியும் நெருங்கிய நண்பர்கள் இவர்கள் 2 பேரும் அரசு வேலை வாங்கி தருவதாக பல பேரிடம் மோசடி செய்திருக்கிறார்கள். அதில் 1,37,00,000 மற்றும் தற்போது 17 பேருக்கு அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்த அந்த வழக்கு மட்டும் வந்துள்ளது. இன்னும் பல பேரிடம், அதாவது 100 கணக்கான பேரிடம் இவர்கள் இருவரும் அரசு வேலை வாங்கி தருவதாக பல கோடி ரூபாய் மோசடி செய்த புகாரும் இருக்கிறது. அது தொடர்பாக யாரேனும் புகார் கொடுக்க முன்வந்தால் நிச்சயமாக அந்த புகாரும் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என ஏற்கனவே மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் தெரிவித்திருந்தனர். இதன் அடிப்படையில் தான் தற்போது தலைமறைவாக இருந்த செல்வகுமாரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உங்க தகவலுக்கு நன்றி குமரேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.